வணக்கம் நண்பர்களே, உங்கள் யூஆர் கலாமில் வானிலை அறிக்கை. வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். டிசம்பர் 26 வானிலை அதிகாலை நிலவரம் நேற்றே அறிவிக்க மறந்தேன். வேதாரண்யம் மற்றும் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி கடல் ஓரம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட, கன்னியாகுமரி கூட வங்கக்கடல் பகுதி மட்டும், பலமான காற்று கடலில் இன்றைக்கி இருக்கும். வேதாரண்யம் மற்றும் ஆறுகாட்டுத்துறை தோப்புத்துறை பகுதியில் ஒரு 35 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது நாட்டு படகு மற்றும் ஃபைபர் படகுகளை இயக்கிறதுக்கு சவாலாக இருக்கக்கூடிய காற்று இருக்கும். இன்றைக்கி 35 கிலோமீட்டர், 28க்கு மேலே இயக்கிறது கடினம். இன்றைக்கி 35 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் இருக்கும். இன்று ஒரு நாள் மட்டும் வேதாரண்யத்தில் இருக்கும், நாளைக்கெல்லாம் 30 தான். ஒரு நாள் இன்றைக்கு 35, நாளைக்கு 30, அடுத்த நாள் இருக்காது. ஆனால் ராமேஸ்வரம் பகுதியில் தொடர்ந்து இம்மாத இறுதி வரைக்குமே 35-40 இருந்து கொண்டே இருக்கும். கன்னியாகுமரி பகுதியில் நாளையிலிருந்து 35-40 கிழக்கு பகுதியில், வங்கக்கடல் பகுதியில், கன்னியாகுமரி பகுதியில் இருந்து கொண்டிருக்கும் பலமான காற்று. மழையை பொறுத்த வரைக்கும் டெல்டாவிற்கு 31-1 நனைக்கு மழை, தென் தமிழகத்திற்கும் ஆங்காங்கே நனைக்கு மழை 31-1. அடுத்தபடியாக 6-7-8 ஒரு நனைக்கு மழை டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் ஆங்காங்கே. உறுதியாக பொங்கல் அன்று ஒரு நாள் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மற்றும் தென் தமிழகம். தமிழகத்தில் ஆங்காங்கே உள் மாவட்டங்களிலையும் பொங்கல் மற்றும் போகி பண்டிகை என்று ஆங்காங்கே மிதமான அல்லது நனைக்கும், மிதமானது கிடையாது சாரி, நனைக்கும் மழை அல்லது லேசான மழை. டெல்டாவில் உறுதியாக, மற்றும் தென் தமிழகத்தில் ஆங்காங்கே பொங்கலின் பொழுது நனைக்கும் மழை உறுதியாக உண்டு. அடுத்தது 20ஆம் தேதிக்கு மேலே, 22லிருந்து மாத இறுதி வரைக்கும், ஜனவரி மாத கடைசி வாரம் நல்ல மழை காத்திருக்கிறது தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக தென் தமிழகம் கனமழை வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி மாத கடைசி வாரம். கடைசி வாரங்களில் 22லேருந்து 30 டெல்டாவிலையும் மிதமான மழை இருக்குது ஜனவரி மாத கடைசி. விரிவான வானிலை அறிக்கை காலை பார்க்குறேன், நன்றி.